ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு தானல் நீட் என்சியி தமிழ் ஸோ நம்ம போன வீடியோவில் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் உள்ள பேசிக் இன்ட்ரடக்ஷன் பிளஸ் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துப்போம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைமென்ஷன் அண்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லை ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டைமென்ஷன் ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் அஃபிசிக்குவான்டி ஆர் த பவர் ஆர் எக்ஸ்போனன்ஸ் டு விச் த பேஸ் குவான்டிட்டீஸ் ஆர் ரைஸ் டு எக்ஸ்பிரஸ் தட குவான்டிட்டி அதுவும் என்ன குவான்டிட்டி டெப்டி குவாண்டிட்டி இப்போ இந்த டெஃபினேஷனாக ஒரு எக்ஸாம்பிள் வழியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இஃப் எக்ஸாம்பிள் வால்யூம் இருக்குது இந்த வால்யூமை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் எல் கியூப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் டினோட் பண்ணுவோம் இப்போ இங்கே இருக்க வால்யூம் அப்படிங்கிறது என்னது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி இங்கே இருக்க வால்யூம் அப்படிங்கிறது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி இங்கே இருக்க எல் அப்படிங்கிறது என்னது லென்த்து லென்த் அப்படிங்கிறது என்னது ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஸோ அங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா டிரைவ்டு குவாண்டிட்டியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் ஓகேவா டிரைவ்டு குவான்டிட்டியை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வச்சு பேஸ் குவான்டிஸை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அந்த பேஸ் குவான்டிட்டி எப்படி இருக்கு அது பவர் ரைஸ் டு பவர் இல்லைன்னா எக்ஸ்போனன்ட் ஏதோ ஒரு பவர் இல்லைன்னா எக்ஸ்போனண்ட்டில் அந்த பேஸ் குவாண்டிட்டி இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவ்டு குவாண்டிட்டியை ஒரு பேஸ் குவாண்டிட்டியோட பவராகவோ இல்லை ஒரு எக்ஸ்போனன்ட்டாவோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்ல அதுக்கு தான் என்ன அப்படின்னா டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இங்கே கியூப் அப்படிங்கிறது வால்யூமோட டைமென்ஷன் ஸோ இப்போ டைமென்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ஒரு டிரைவ்டு குவான்ட்டியை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும் இன் டேர்ஸ் ஆஃப் பேஸ் குவாண்டிட்டி அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதில் எப்படி இருக்கும் சில பவர் இல்லைன்னா எக்ஸ்போனன்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் டிரைவ்டு குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டைமென்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் வாலியூமோட டைமென்ஷன் எல்கியூப் இப்போ ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏரியா அப்படிங்கறது என்னது ஒரு டிரைவிடு குவாண்டிட்டி இதை நான் என்ன பண்ணனும் பேஸ் குவாண்டிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் நான் என்ன பண்ணணும் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்ப அது என்ன பவர்ல இருக்கும் எல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஓகேவா இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாப்பிக் டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் வச்சு அதுக்கு எப்படி நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா செல்கிறது அப்படிங்கிறத பற்றி டீப்பாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைமென்ஷனல் ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் விச் ரெப்ரஸென்ட்ஸ் ஹவு அண்ட் விச் ஆஃப் த பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் இஃப் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் ஸ்பீட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் ஸோ ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ டிஸ்டன்ஸுங்கிறத நம்ம எதில் வந்து டினோட் பண்ணுவோம் மீட்டரில் டினோட் பண்ணுவோம் டைம்ங்கிறத செகண்டில் நம்ம டினோட் பண்ணுவோம் ஸோ ஃபார்முலா வேல்யூ வேணும் வரும் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும் ஸோ இப்போ ஸ்பீடில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸ் என்னென்ன பேஸ் குவாண்டிட்டிஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதாவது லென்த்து அண்ட் டைம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவ்டு குவான்டிட்டியில் என்னென்ன பேஸ் குவான்டிட்டீஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா வச்சு என்னென்ன மாதிரியான பேஸ் குவான்டிட்டிஸ் அந்த டிரைவ்டு குவான்டிட்டியில் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் ஸோ அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டன் பை என்க்ளோசிங் தி சிம்பிள்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிஸ் வித் அப்ராப்ரியேட் பவர்ஸ் ஸோ அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே டைம் எதில் இருக்குது மைனஸ் ஒன்னில் இருக்குது டைமோட பவர் என்னது மைனஸ் ஒன் மீட்டரோட பவர் என்னது ஒன் இது மாதிரி அதோட அப்ராப்ரியேட் பவரை நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் ப்ளாகெட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினோட் பண்ணி காமிச்சிருக்கணும் எப்போ அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதும்போது இதுதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறதுக்கான ரூல்ஸ் இது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னா அந்த டிப்டு குவான்டிட்டியில் என்னென்ன பேஸ் குவான்டிட்டிஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிறது தான் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ நம்ம எப்படி வந்து டைமென்ஷனல் ஃபார்ம்லாம் எழுதுறது அப்படிங்கிறதுக்கான பேசிக் திங் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே மாஸோட டைமென்ஷன் மட்டும்தான் இருக்குது ஓகேவா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் மாஸோட டைமென்ஷன் மட்டும் இருந்தது அப்படின்னா மாஸோட டைமென்ஷன் மட்டும் இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பிளாக்கெட் போட்டுக்கணும் ஸ்கொயர் பிளாக்கெட் ஏதோட டைமென்ஷன் மட்டும்தான் இருக்குது மாஸோட டைமென்ஷன் மட்டும்தான் இருக்குது இப்போ மாஸோட டைமென்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எம் போட்டுக்கிறோம் அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒன் பேரும் மாஸ் மாஸ் மட்டும்தான் இருக்கு மாஸ் ஸ்கொயர் மாஸ் இது மாதிரிலாம் இல்லை வெறும் மாசோட டைமென்ஷன் அதாவது கேஜி மட்டும் இருந்தது அப்படின்னா எம் ஒன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டினோட் பண்ணிக்கணும் லென்த்தோடது இல்லை டைமோடது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் லென்த்துக்கு ஜீரோ டைமுக்கு ஜீரோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல என் க்ளோஸ் பண்ணிடணும் இது எப்போ அப்படின்னா மாசோட டைமென்ஷன் மட்டும் ப்ரெசன்ட் ஆயிருக்கும் போது இப்போ உங்களுக்கு நான் அடுத்து என் நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்து அதுக்கு எப்படி இப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ அதில் லென்த்தோட டைமென்ஷன் மட்டும் இருக்குது ஓகேவா லென்த்தோட டைமென்ஷன் மட்டும் இருக்குது மாஸும் இல்லை டைமும் இல்லை அப்போ நம்ம அதை எப்படி டினோட் பண்ணுவோம் எம் வந்து ஜீரோ ஆயிரும் எல் பவரில் ஒன் டி பவர் ஜீரோ நெக்ஸ்ட்டு டைம் டைம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம டினோட் பண்ணோம் டைம் அப்போ எம் வந்து ஜீரோவாகிடும் ஆகிரும் எல் வந்து ஜீரோ ஆகிரும் டி பவரில் இருக்குது ஒன் இருக்குது இங்கே எம்ங்கிறது மாஸ் எல்லுங்கிறது லென்த் டிங்கிறது டைம் ஓகேவா இது எல்லாமே நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் இருக்குது டெம்பரேச்சர் இருக்குது ஸோ இதை நம்ம டினோட் பண்ணோம் இங்கே டெம்பரேச்சரோட குவான்டிட்டி எதாவது டெம்ப்ரேச்சரோட யூனிட் மட்டும்தான் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்போ அங்கே மாதும் இல்லை லென்த்தும் இல்லை டைமும் இல்லை அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும் கெல்வின் மட்டும்தான் இருக்கும் ஸோ மாசுக்கு ஜீரோ எல்லுக்கு ஜீரோ டீக்கு ஜீரோ கேக்கு ஒன் ஓகேவா மாசுக்கு ஜீரோ எல்லுக்கு ஜீரோ டீக்கு ஜீரோ கேக்கு ஒன் நீங்கள் இங்கே என்ன போட்டுக்கலாம் தீட்டாக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா தீட்டா செம்பளும் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கரண்ட் இருக்குது கரண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணும் மாசுக்கு ஜீரோ எல்லுக்கு ஜீரோ டிக்கும் ஜீரோ கரண்டோட யூனிட் என்னது ஆம்பியர் ஆம்பியருக்கு மட்டும் என்ன போடணும் ஒன் போட்டு நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஒன் லியூமினஸ் இன்டென்சிட்டி நெக்ஸ்ட் ஒன் என்னது லியூமினஸ் இன்டென்சிட்டி ஸோ லியூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் எனது மா ஜீரோ லென்த் ஜீரோ டைம் ஜீரோ அங்கே என்ன மட்டும்தான் இருக்கும் கேண்டல்லாம் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ எம் ஜீரோ எல் ஜீரோ டி ஜீரோ கேண்டல்லாம் ஒன் அப்படின்னு இருக்கும் நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டென்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டென்ஸ்னா என்னது மோல் ஓகேவா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் என்னது மோல் அங்கேயும் என்ன வரும் மாஸ் ஜீரோ எல் ஜீரோ டி ஜீரோ அண்ட் மோலுக்கு ஒன் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டீஸோட டைமென்ஷன் டைமென்ஷனல் ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணோம் இது வந்து ஜஸ்ட் பேசிக் ஓகேவா இப்போ சொல்லிருக்கிறது வந்து ஜஸ்ட் பேசிக் தான் இங்கே வந்து மாஸ் மட்டும் இருக்கா லென்த் மட்டும் இருக்காங்கிறத நம்ம ஃபார்முலாவுலேயே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக எடுத்து அதாவது ஒவ்வொரு டிரைவ்டு குவான்ட்டியாக எடுத்து அதுக்கு என்ன பண்ண போகிறோம் டைமென்ஷனல் ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம் ஸோ உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணுன்னா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா சில ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது நாலஞ்சு ஃபார்முலாஸ் நாலஞ்சில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அந்த ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன் அதை உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி ஓகேவா வெலாசிட்டி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன வெலாசிட்டி இஸ் ஈக்வல் டுஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை

பர் செகண்ட் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இந்த எஸ் வந்து மேலே வந்தது அப்படின்னா மைனஸ் ஒன்னாக மாறும் ஸோ இங்கே வந்து எஸ் பவர் ஒன் இருக்கும் இது மேலே வந்ததுன்னா மைனஸ் ஒன்னாக மாறும் ஸோ வெலாசிட்டிக்கான யூனிட் என்ன மீட்டர் பெர் செகண்ட் இதை வந்து நம்ம என்ன எழுதணும் டைமென்ஷனல் ஃபார்முலால எழுதணும் டைமென்ஷனல் ஃபார்முலாவில் எழுதணும்னா அதுக்கு என்ன தேவை ஸ்கொயர் பிளாக்கெட் போட்டுக்கணும் ஓகே ஸ்கொயர் பிளாக்கெட் போட்டுக்கிறோம் இங்கே வந்து என்ன இருக்குது மீட்டர் இருக்குது மீட்டர்னா எதோடது எல் போட்டுக்கணும் டைம் செகண்ட் இருக்குது ஸோ என்ன பண்ணணும் டி போட்டுக்கணும் ஸோ இங்கே என்ன வரும் எல் டி மைனஸ் ஒன் இருக்கா அதே மாதிரி என்ன பண்ணிடணும் மைனஸ் ஒன் போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி தான் எழுதணும் வெலாசிட்டினா என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்னா மீட்டர் டைம்னால் வந்து செகண்ட் ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸோ வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் அப்படிங்கிறது என்னது லென்த்து எல் நெக்ஸ்ட் டைம் செகண்ட் இருக்கா ஸோ டி அதில் என்ன பவர் இருக்கோ அது அப்படியே என்ன பண்ணோம் இங்கே டினோட் பண்ணும் இப்போ வெலாசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்மில் என்னது எல்டி மைனஸ் ஒன் எல்டி பவர் மைனஸ் ஒன்று தான் வெலாசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா நெக்ஸ்ட் நம்ம ஆக்சிலரேஷனுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சிலரேஷன் ஸோ அப்போ ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரியணும் ஸோ ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வெலாசிட்டி டிவைடட் பை டைம் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் ஃபிசிக்ஸில் நிறைய லெசன் படிக்கும் போது உங்களுக்கு எல்லா ஃபார்மிலாவும் ஈஸியாக தெரியும் ஸோ வந்து ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம் ஸோ வெலாசிட்டிக்கான யூனிட் என்ன பார்த்தோம் வெலாசிட்டிக்கான யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸோ மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பை டைம்னா அதுக்கான யூனிட் என்ன செகண்ட் ஓகேவா டைம்னா அதுக்கான யூனிட் என்ன செகண்ட் ஸோ இதில் மீட்டர் பெர் செகண்ட் இந்த செகண்ட் இருக்குல்ல இதில் பவர் ஒன் இருக்கும் மேலே வரும்போது என்ன ஆயிடும் இன்னொரு மைனஸ் ஒன்னாக மாறும் ஸோ செகண்ட் பவர் மைனஸ் ஒன் இந்த செகண்ட் ஒன் வந்து மேலே வந்ததுன்னா செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னாக மாறும் ஸோ செகண்ட் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னாக எனக்கு செகண்ட் பவர் மைனஸ் டூ ஸோ ஆக்சிலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸோ ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இந்த நம்ம என்ன பண்ணோம் டைமென்ஷனல் ஃபார்முலால எழுதணும் ஸோ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயர் பிளாக்கெட் போட்டுக்கிறோம் மீட்டர் அப்படின்னா அது எப்படி டினோட் பண்ணணும் எல் செகண்ட் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணணும் T, so எல் டி பவர் அங்கே என்ன பவர் இருக்கோ அது அப்படியே எடுத்து எழுதுனா மைனஸ் டூ ஸ்கொயர் ப்ராக்கெட்னால என் க்ளோஸ் பண்ணிடுறோம் இது எதுக்கு ஆக்சிலரேஷனுக்கு உள்ளது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற physical quantity ஃபோர்ஸ் next நம்ம பார்க்க force ஃபோர்ஸ் ஸோ ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியும் force is ஈக்குவல் to, force is equal to மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன்

கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம் இப்போ தான் என்ன பண்ணோம் டைமென்ஷனல் ஃபார்முலாவில் நம்ம டினோட் பண்ணணும் ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே கிலோகிராம் அப்படின்னா நம்ம எதில் டினோட் பண்ணோம் மாஸ் ஸோ கேபிட்டல் எம் மீட்டர் அப்படின்னா லென்த் செகண்ட் அப்படின்னா டி அதில் இருக்க பவர் என்ன பவர் இருக்கோ அந்த ரெஸ்பெக்டிவ் பவரை ஃபார்முலாவில் போடணும் ஸோ அதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கிலோகிராம்னா மாஸ் நெக்ஸ்ட்டு மீட்டர் அப்படின்னா எல் செகண்ட் ஸ்கொயர் இருக்காது செகண்ட் பர் ஸ்கொயர் இருக்குது ஸோ வந்து

cross d அப்படின்னு என்ன பண்ணலாம் எழுதலாம் w is equal to எஃப் cross டி ஸோ அப்போ w இஸ் ஈக்குவல் to f என்ன வேல்யூ பார்த்தோம் கிலோகிராம் meter மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் என்னது எஃபுக்குள்ள யூனிட் ஸோ வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு டீனா என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட் என்னது மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான யூனிட் மீட்டர் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் எம் பண்ணுறோம் அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் டபுள்யூஇஸ் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பிகாஸ் மீட்டர் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒரு மீட்டர் இருக்குது மீட்டர் 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 ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் டூ கிடைக்கும் இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலாவில் நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதணும் ஸோ அப்படி எழுதுறது ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும் கிலோகிராம்னா என்ன வரும் எம் மாஸ் நெக்ஸ்ட் மீட்டர்னால் என்ன வரும் எல் அண்ட் செகண்ட்னா என்ன வரும் டி ஸோ வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி எனர்ஜி ஸோ எனர்ஜினா அதுக்கான ஃபார்முலா என்ன எனர்ஜி அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னது எனர்ஜி அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டென் ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனர்ஜி ஸோ இந்த எனர்ஜியோட யூனிட் வந்து எனர்ஜியோட யூனிட் சேம் ஆஸ் ஒர்க் யூனிட் ஓகேவா ஒர்க்குக்கு என்ன யூனிட் இருக்கோ அதுதான் இந்த எனர்ஜிக்கும் உள்ள யூனிட் ஓகேவா ரெண்டுமே சேம் தான் ஸோ யூனிட் சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தோட டைமென்ஷனும் என்ன தான் சேம் தான் ஸோ அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன வரும் சேம் டைமென்ஷன் எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ ஓகேவா அங்கே ஒர்க்குக்கு நம்ம என்ன டைமென்ஷன் யூஸ் பண்ணோமோ அதே டைமென்ஷன் தான் எனர்ஜிக்கும் நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜிக்கு அடுத்து பவர் பவர் பவர்னால் அதுக்கான ஃபார்முலா என்ன பவர் இஸ் ஈக்குவல் டூ பவர் இஸ் ஈக்குவல் டூ எனர்ஜி பர் யூனிட் டைம் ஓகேவா பர் டைம் ஸோ வந்து எனர்ஜி பர் டைம் தான் என்னது பவர் இல்லைன்னா எழுதலாம் ஒர்க்கை பர் டைம்னால் நம்ம எழுதலாம் ரெண்டுமே சேம் தான் ஓகேவா இப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னது எனர்ஜிக்கு என்ன பார்த்தோம் கிலோகிராம் மீட்டர் வேணா இங்கே எழுதிக்குங்க எனர்ஜிக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் டூ தான் எனர்ஜிக்குள்ளது ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் டூ டிவைடட் பை செகண்ட் டிவைடட் பை செகண்ட் ஸோ இப்போ is equal to கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இந்த செகண்ட் வந்து மேலே வந்ததுன்னா என்ன வரும் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னாக வரும் ஓகேவா செகண்ட் ஒன்று இருக்குது மேலே வந்தால் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னாக வரும் ஸோ இங்கே என்ன வரும் ஃபார்முலா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் cube வரும் ஓகேவா செகண்ட் பவர் மைனஸ் த்ரீ தான் வந்து இதோட வேல்யூ ஸோ அதை இப்போ நம்ம டைமென்ஷனில் எழுதணும்னா எப்படி எழுதணும் dimensional formula ஸ்கொயர் bracket மாஸ் கிலோகிராமுக்கு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் த்ரீ தான் பவருக்குள்ள டைமென்ஷனல் ஃபார்முலா நெக்ஸ்ட் பார்க்க போகிற டைமென்ஷனல் ஃபார்முலா டார்க்கு கூடது டார்க் ஸோ டார்க்கை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எந்த ஃபார்முலாவுமே எனக்கு தெரியாது நான் எப்படி இதை போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி அப்படி தோணுச்சு அப்படின்னா வரி பண்ணாதீங்க பிகாஸ் நான் உங்களுக்கு எல்லா ஃபார்மாவும் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாவும் டெலிகிராம் குரூப்பில் குரூப்ல நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஃபார்முலாஸை நீங்கள் படித்தாலே ஓரளவு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்டு கொஷினுக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் நல்ல நிறைய ஃபிசிக்ஸ் வந்து ஃபுல்லாக லெசன்லாம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் நீங்கள் படிப்பீங்க அப்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ டார்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸோ ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம் ஃபோர்ஸ் அப்படின்னா ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர்ஸுக்கு எம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அப்படின்னு பார்த்தோம் ஸோ இன்ட்டு பெர்பன்டிக்குலர் டிஸ்டன்ஸ் ஸோ இங்கே பெர்பன்டிக்குலர்னாலும் சரி பேரலர்னாலும் சரி டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் தான் ஓகேவா டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் ஸோ மீட்டர் ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டூ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இந்த நம்ம என்ன பண்ணும் டைமென்ஷனல் ஃபார்ம்லலாம் டினோட் பண்ணும் ஸோ ஸ்கொயர் ப்ளாக்கெட் போட்டுக்கோங்க னஸ் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ தான் டார்க்குக்கான வேல்யூ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் மொமெண்டம் நெக்ஸ்ட் ஒன் மொமெண்டம் ஸோ மொமெண்டம்னா அதுக்கான ஃபார்முலா என்ன மொமெண்டம்கான ஃபார்முலா பீ நம்ம டினோட் பண்ணுவோம் மொமெண்டமே ஸோ பி இஸ் ஈக்வல் டூ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி பி இஸ் ஈக்வல் டூ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸோ இங்கே மாஸ்னால் அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் மாஸுங்கிறது கிலோகிராம் இன்ட்டு வெலாசிட்டின்னா அதை எப்படி டினோட் பண்ணோம் மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் ஸோ என்ன வரும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வரும் ஓகேவா இந்த மொமெண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்ம்லால் இன்க்ளூட் பண்ணோம் ஐ மீன் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கிலோகிராமுக்கு என்ன போடணும் மாஸ் மீட்டருக்கு எல் செகண்ட் பவர் மைனஸ் ஒனுக்கு எம்எல் டி பவர் மைனஸ் ஒன் ஸோ இதுதான் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் மொமெண்டம் டைமென்ஷனல் ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆங்கிள் ஸோ ஆங்கிள்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் ஆங்கிள் பிளேன் ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்ன ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க்கு டிவைடட் பை ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கிங்கிறது ஒரு சப்ளிமெண்டரி குவான்டிட்டி அதுக்கு டைமென்ஷன் இல்லை அப்படிங்கிறது திஸ் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி குவான்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவோம் ஆர்க் பை ரேடியஸ் ஆர்க்குனாலும் லென்த்து தான் ரேடியஸ்னாலும் லென்த் தான் ஸோ இங்கே லென்த் லென்த்து கேன்சல் ஆகி என்னாகும் ஒன் தான் வரும் இதுக்கு எந்த ஒரு டைமென்ஷனுமே கிடையாது அப்போ நம்ம அதை எப்படி டினோட் பண்ணலாம் இதுக்கு மாசும் கிடையாது மாஸ் ஜீரோ லென்த்தும் கிடையாது எல் ஜீரோ டீயும் கிடையாது டைமும் கிடையாது டி ஜீரோ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து கெல்வின் எல்லாத்தையுமே டினோட் பண்ண வேண்டியதில்லை எம்எல்டி இந்த மூணு டினோட் பண்ணாலே

ஓகேவா ஆங்கிள் டிவைட் பை டைம் தான் என்னது ஆங்குலர் வெலாசிட்டிக்குள்ள ஃபார்முலா ஸோ ஆங்கிள் அப்படின்னா அதுக்கான டைமென்ஷன்ஸ் என்ன பார்த்தோம் எம் ஜீரோ எல் ஜீரோ டி ஜீரோ பிகாஸ் அதுக்கு எந்த டைமென்ஷனும் கிடையாது டைம் அப்படின்னா அதுக்கான டைமென்ஷன் டி ஓகேவா ஸோ அதை நம்ம இப்போ எழுதணும் அப்படின்னா எம் ஜீரோ எல் ஜீரோ டி ஜீரோ டி பவர் மைனஸ் ஒன் ஸோ டி ஜீரோ டி பவர் மைனஸ் ஒன்னால் அது எப்படி எழுதலாம் டி பவர் மைனஸ் ஒன் தான் வரும் ஓகேவா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோனாலும் மைனஸ் ஒன் தான் வரும் ஸோ அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா எம் ஜீரோ எல் ஜீரோ டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம் இது எதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னா velocity கான டைமென்ஷனல் ஃபார்முலா அதுக்கான ஃபார்முலா என்ன ஆங்கிள் divided பை டைம் நமக்கு ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட் அது தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் ஒன் Angular ஆக்சலரேஷன் ஆங்குலார் ஆக்சலரேஷன் ஸோ ஆங்குலார் ஆக்சலரேஷன்னா என்ன ஃபார்முலா சேம் தான் அங்கே நம்ம லீனியருக்கு பார்த்த மாதிரி தான் ஆங்குலார் ஆக்சிலரேஷன்னா ஆங்குலார் வெலாசிட்டி ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலார் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் ஆங்குலார் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் தான் என்னது ஆங்குலர் ஆக்சலரேஷன்கான ஃபார்முலா ஸோ ஆங்குலார் வெலாசிட்டிக்கான டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருவாங்க டைமென்ஷனல் ஃபார்முலா இப்போ நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலாவை டைரக்டாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எழுத முடியும் அதுதான் இங்கே பார்த்தது ஓகேவா நம்ம வந்து எல்லாத்துலேயும் யூனிட் போட்டு எழுதணும்னு அவசியம் இல்லை நமக்கு டைமென்ஷன் ஃபார்ம்லாம் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம டேரக்ட்டாக எழுதியலாம் இப்போ நமக்கு ஆங்கிலர் விளாசரியோட டைமென்ஷன் எம் ஜீரோ எல் ஜீரோ டி பவர் மைனஸ் ஒன்னு தெரியும் எம் ஜீரோ எல் ஜீரோ டி பவர் மைனஸ் ஒன் கீழே டைமோட டைமென்ஷன் என்னது டி டைமோட டைமென்ஷன் டி ஸோ இப்போ அதை நம்ம மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா எம் ஜீரோ எல் ஜீரோ டி பவர் மைனஸ் ஒன் இந்த டீயோட வேல்யூ என்னாகும் மைனஸ் ஒன் ஆகும் பிகாஸ் T வந்து என்னது மேலே வருது ஸோ t பவர் மைனஸ் ஒன் மாறிக்கும் t பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் 2 மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ வரும் So எம் ஜீரோ எல் ஜீரோ டி பவர் மைனஸ் தான் இதோட வேல்யூ இது தான் நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு Tangential acceleration கேட்கலாம் tangential acceleration

டீ பவர் மைனஸ் டூ பார்த்தோம் அதுதான் எனது ட்ரான்ஜெண்டியல் ஆக்சிலரேஷனுக்கும் உள்ள டைமென்ஷனல் ஃபார்முலா ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் தேங்க்யூ